திருப்பாவை பாசுரம் 20. முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலாய் செப்பென்ன மென்முளை செவ்வாய் சிறுமருங்குள் நப்பின்னை நங்காய் திருவே துயிலாய் உக்கமும் தட்டொழியும் தந்துண் மணாலனை இப்போதே எம்மை நீராட்டேலோ ரெம்பாவாய். தொடர்ந்து ஆண்டாள் தாயார் எல்லா பெண் பிள்ளைகளையும் எழுப்பிட்டு நப்பின்னையை எழுப்பி கொண்டிருக்கின்றார். கண்ணபிரானை வந்து எழுப்பணும், நீங்கள் கண்டிப்பாக பகவானுடைய அனுகிரகம் உங்கள் மூலியமாக தான் கிடைக்கும்னு போயிட்டுருக்குறாங்க. அதில் பார்த்திங்கன்னா 33, அந்த 33 அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும், பகவத்கீதையிலையும் வருது. 12 ஆதித்யர்கள், 11 ருத்ரர்கள், 8 வசுக்கள், 2 அஸ்வினி தேவர்கள். கணக்கு பண்ணிங்கன்னா 33 கோடி எப்படி வந்துச்சுன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கோடி ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, அதனால் 33 கோடி. அமரர் அப்படின்னா இறப்பே இல்லாதவங்களுக்கு அமரர் அப்படின்னு ஒரு விஷயம் தாண்டி நீண்ட ஆயுள், எல்லாருக்கும் இறப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அமரர்னால் ரொம்ப ரொம்ப நீண்ட ஆயுளுடையவர்கள் அமரர்களாக. ஸோ 33 அமரருக்கு முன் சென்று தேவர்களுக்கெல்லாம் நல்லது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக துயர் துடைப்பதற்காக சென்ற கலியே மிடுக்கானவரே. கலி அப்படின்னா மிடுக்கானவரே, கலியுகத்தின் தெய்வமே அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இன்னொன்று கலியே அப்படின்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப ஒரு மிடுக்காக சென்று உதவி செய்தீர்கள். கப்பம் தவிர்க்கும் கலியே துயில, கப்பம்னா என்னது, அவர்களுடைய நடுக்கத்தினை. கப்பம்னா நடுக்கம், இந்த இடத்துல கப்பம்னா நடுக்கத்தினை நீங்கள் நீக்குவதற்காக சென்றீர்களே சுவாமி. செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலடையா துயிலலாய். இங்கே பாருங்கள், நீங்கள் செப்பமுடையாய் நேர்மையுடன் நீங்கள் பக்தர்களுக்கு உதவி செய்கிறீர்கள். பக்தர்களுக்கு நீங்கள் நேர்மையாக, அவங்க என்ன பக்தி பண்ணாலும் உடனே அவங்களுக்கு போய் அனுகிரகம் பண்ணக்கூடியவர். அது மட்டுமில்லை, செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலலாய். எதிரிகளுக்கு உடனே, பக்தர்களுக்கு உடனே நல்லதை கொடுப்பீங்க, எதிரிகளுக்கு பகவானை வந்து எதிர்ப்பு கொடுக்குறாங்கள்ல அவங்களுக்கு வெப்பம் கொடுக்கும். வெப்பம்னா ஜுரத்தை கொடுக்கக்கூடிய விமலா தூய்மையானவரே துயிலலாய் அப்படின்னு சொல்லி இந்த 4 வரிகளில் பகவான் கிருஷ்ணரை பற்றி கூறிட்டு அவங்கள பற்றி எல்லா விஷயங்களையும் சொல்லிவிட்டு அடுத்தது செப்பென்ன மென்முளை செவ்வாய் சிறுமருங்குள் நப்பின்னை நங்காய் திருவே துயிலலாய். அழகான மென்மையான மார்பகங்களை உடைய தாயாரை சொல்கிறாங்க. அழகான செவ்வாய் உடையவர்கள் நீங்கள், பவள செவ்வாய், சிறு மருங்குள், அழகான சிறுத்த இடையை உடையவர் நப்பின்னை. ரொம்ப அழகாக இருப்பாங்க, மகாலட்சுமியோட அம்சம் இல்லையா. அந்த நப்பின்னை பிராட்டியே நீங்கள் துயிலல வேண்டும். மகாலட்சுமிக்கு நிகரானவரே தாயே அம்மா, நப்பின்னையே எழுந்திரீங்க. உக்கமும் தட்டொலியும் தந்துண் மணாலனை இப்போதே எம்மை நீராட்டேலோ ரெம்பாவாய். உக்கமும் தட்டொலியும், உக்கம்னா விசிறி, தட்டொலினா கண்ணாடி, இது ரெண்டும் தந்து அதுக்கப்புறம் உங்களுடைய மணாலனோடு எங்களை நீங்கள் இப்பொழுதே நீராட்டேலோர். இந்த இடத்துல நீராட்டேலோர்னா ஒரு மறைமுகமான அர்த்தம் என்னென்னா, சேர்த்து வைங்க, கண்ணனோடு எங்களை சேர்த்து வைக்க வேண்டும், அருள்மலையில் நனைய செய்ய வேண்டும்ங்கிற ஒரு அர்த்தம். மற்றும் அல்லாது இன்னொன்று, நீராட்டேலோர் அப்படிங்கிறதுக்கு உங்கள் கணவரை எங்களோடு சேர்த்து வைக்க வேண்டும் நீங்கள். அதாவது இது எப்படின்னா, ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியத்தை குறிக்கின்றது. சேர்த்து வைங்க, எழுந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. இந்த இடத்துல நம்ம ஒரு உட்பொருளை நம்ம பார்க்கணும். கண்ணனுடைய அழகான குணங்களையும் நப்பின்னையோடைய அழகு அவங்களுடைய ஸ்வபாவமும் பார்த்துக்கிட்டு வந்துகிட்டே இருக்கிறோம், வர்ணிச்சிட்டு வராங்க இந்த பாசுரத்துலேயும். நாங்கள்லாம் 1000 குல பெண்கள் தானே, நீங்கள் வந்து தேவர்களுக்கெல்லாம் போய் அனுகிரகம் பண்ணுறீங்களே சுவாமி, எங்களுக்கெல்லாம் வருவீங்களா அப்படிங்கிற மாதிரி ஆண்டாள் தாயார் ஃபஸ்ட்டு கேட்டுட்டு, கண்டிப்பாக உங்களை தவிர எங்களுக்கு வேறு யாரும் கிடையாது, நீங்கள் தான் எங்களுக்கு வந்து உக்கம் தரணும், தட்டொலி தரணும், விசிறி கண்ணாடி தரணும் அப்படிங்கிறாங்க. விசிறுனா காற்று வரும், வீசுபவனுக்கு மட்டும் இல்லை அருகில் இருக்கிறவங்களுக்கும் சேர்த்து வரும். அது மாதிரி நம்மளுடைய செயல்பாடுகள் எல்லாம் நமக்கு மட்டும் பயன் தரக்கூடியதாக இருக்கக்கூடாது, மற்றவங்களுக்கும் பயன் தரதாக இருக்கணும் எப்போவுமே. வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இது ஒரு உட்கருத்து நீங்கள் உக்கம் தரணுங்கிறதுக்கு.
தட்டொலி அப்படிங்கிறது கண்ணாடி, கண்ணாடி வந்து உருவத்தை காட்டுது. ஆனால் அதில் பாருங்களேன், அதில் இருக்கக்கூடிய அழகையோ இல்லை அழுக்கையோ அந்த கண்ணாடி எடுத்துக்கிறது கிடையாது, ஜஸ்ட் காட்டுறது மட்டும்தான். வாழ்க்கையில் எப்போவுமே வந்து நம்ம பார்த்திங்கன்னா, இந்த உடல் ஒரு வாடகை வீடு, எந்த நேரமும் நம்ம காலி பண்ணணும் அப்படிங்கக்கூடிய எண்ணத்தோடு இருக்கணும். வாழ்க்கையில் வந்து எப்போவுமே இறைவனுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும், அதுதான் வந்து இந்த கண்ணாடிக்குண்டான அர்த்தம். அதனால் ஆண்டானுடைய ஆண்டாள் தாயருடைய அழகான இந்த கவித்திறன், அந்த பாடலுடைய அர்த்தங்கள் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக அமைந்திருக்கின்றது. ரொம்ப அற்புதமாக இதில் சொல்கிறாங்க என்னென்னா, பகவானை அடைவதற்கு ஒரே வழி நம்ம என்ன பண்ணணும், காலையில் நேரமே எழுந்திருந்து இந்த மாதிரி பகவானுடைய நாமாக்களையெல்லாம் சொல்லி உங்களுடைய அனுகிரகம் வேணும்னு ரெண்டு கையும் தூக்கி டெய்லியும் பிரார்த்தனை பண்ணோன்னா, தாயாருடைய அனுகிரகமும் நம் தந்தையாராகிய கிருஷ்ணருடைய அனுகிரகையும் அனுகிரகத்தையும் முழுமையாக நம்ம வாழ்க்கையில் பெற முடியும் அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். தொடர்ந்து நாளைய பாசுரத்தில் என்ன சொல்கிறாங்க, என்ன மையக்கருத்தாக வைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ராதே கிருஷ்ணா, நன்றி.